மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த காலை வணக்கங்கள். அருணகிரிநாதர் திருப்புகளில் இன்று நாம் திருத்தணிக்கு செல்ல இருக்கிறோம். திருத்தணி பாடலான உடையவர்கள் ஏவர் ஏவர்கள் என நாடி என்ற பாடலை வரி வடிவில் காணலாம். உடையவர்கள் ஏவர் எவர்கள் என நாடி உளம் மகிழ ஆசு கவி பாடி உமது புகழ் மேரு கிரி அளவுமானது என உரமுமான மொழி பேசி நடை பழகி மீள வறியவர்கள் நாளை நடவும் என வாடி முகம்பேராய் நலியும் முன்னமே உன் அருண ஒளி வீசு நளின இருபாதம் அருள்வாயே. விடை கொழுவு பாகர் விமலர் திரிசூலர் விகிர்த்தர் பரயோகர் நிலவோடே விளவு சிறு பூளை நகுத்தலையோடாறு விட அரவு சூடும் அதிபார ஜடை இறைவர்கான உமை மகிழ ஞான தளர் நடையிடா முன் வருவோனே. தவமலரும் நீல மலர் சுனை அனாதி தனிமலை உலாவு பெருமாளே. உடையவர்கள் ஏவர் செல்வம் படைத்த பிரபுக்கள் செல்வந்தங்கள் யார் யார் செல்வந்தர்கள் யார் யார் என்று இந்த புலவர்கள் அலைவார்களாம். ஏனென்றால் வறுமை கோட்டில் வாழ்பவர்கள். அந்த காலத்தில் புலவர்கள் அநேக கவிதைகளை இயற்றுவார்கள். ஆனால் அவர்களுக்கு அவர்கள் நினைத்த அளவுக்கு அவர்களுக்கு செல்வம் கிடைக்காது. வறுமையிலேயே வாழ்ந்து தவிப்பார்கள். அதனால் யார் யார் பொருள் கொடுக்கிறார்கள் என்று அறிந்து அவரிடம் சென்று யாசிப்பார்கள். உடையவர்கள் ஏவர் எவர்களேன நாடி யார் யார் இருக்கிறார்கள் ஒரு பட்டியலே போட்டு வைத்திருப்பார்கள். திருமுருகாற்றுப்படையும் அப்படிதானே. ஆற்றுப்படை அங்கே போ உனக்கு இது கிடைக்கும் இங்கே போ இது கிடைக்கும் என்று எவர்கள் என நாடி அங்கு செல்வார்கள். உளம் மகிழ அங்கு சென்று என்ன செய்வார்கள்? உளம் மகிழ தானும் உளம் மகிழ வேண்டும், எதிராளியும் உளம் மகிழச் செய்ய வேண்டும். உளம் மகிழ ஆசுக்கவி பாடுவார்கள். ஆசுக்கவி என்றால் அப்பொழுதே ஒரு தலைப்பு கொடுத்தால் உடனே அதை கவியாக பாட வேண்டும். அதே போல் எதிரில் இருக்கும் ஒருவரை பார்த்து உடனே அவரை புகழ வேண்டும். என்ன வேண்டுமானாலும் புகழலாம். ஏனென்றால் இந்த செல்வந்தருக்கு அது உரித்தது அல்ல. உளம் மகிழ ஆசு கவி பாடி அவர்கள் உள்ளம் மகிழுமாறு அவர்கள் மீது ஆசு கவி பாடுவார்களாம். இது நாலு வகை கவி உண்டு. ஆசு கவி, விஸ்தார கவி, சித்திரக்கவி, மதுரக்கவி என்று. இது ஆசு கவி உடனே பாட வேண்டும். உமது புகழ் மேருகிரி அளவுமான. ஆஹா, உங்கள் புகழ் மேருவை விட உயர்ந்ததாக இருக்கின்றதே. நிஜமாகவா இருக்கும்? அல்ல. அவர்களை புகழ்ந்து கூறுகிறார்கள். அப்பொழுதுதானே அவர்களுக்கு ஏதாவது கிடைக்கும். உமது புகழ் மேரு கிரி அளவும் ஆனது. கிரி மேருமலை, மேருமலை எவ்வளவு உயர்ந்தது, அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. உங்கள் புகழ் உங்கள் தன்மை யாவுமே அப்படி உயர்ந்து இருக்கின்றது என்று உரமுமான மொழி பேசி. உரமுமான என்றால் வலிமையான, உறுதியாக, அப்படித்தான் என்று நிச்சயமாக அந்த மொழி பேசி என்ன செய்வார்கள்? நடை பழகி மீள வறியவர்கள் இப்படி கூறுகிறார்களே, அவர்கள் ஏதாவது கொடுத்து விட போகிறார்களா? இல்லை, நாளை வாருங்கள், நாளை வாருங்கள், நாளை வாருங்கள் என்று இப்படி பொழுதை கழித்து கொண்டே போவார்கள். அவர்கள் வறுமை கோட்டை தாண்டாமல் அப்படியே இருப்பார்கள் புலவர்கள். அதனால் நடை பழகி அவர்களுக்கு என்ன ஆயிற்று? நடையில் நன்றாக நடை பழக்கம் வந்துவிட்டது. ஆனால் சோர்ந்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் நினைத்த செல்வம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. நடை பழகி மீள வறியவர்கள் நாளை நடவும் என அதனால் என்ன ஆயிற்று? வாடி முகம் வேறாய். அவர்களுடைய புலவர்களுடைய முகம் வாடிவிட்டது. அதனால் வேறாகிவிட்டது. மகிழ்ச்சியாக இருந்த முகம் வேறு முகமாக மாறிவிட்டது. வேதனையால், வருத்தத்தால் நலிவுற்றது. நலியும் முன்னமே உன், நான் அப்படி சோர்வு அடைவதற்கு முன்னமேயே முருகா அருண ஒளி வீசும். அருண என்றால் இளம் சிவப்பு.
அருண ஒளி வீசும். உன்னுடைய முகத்திலும் உன்னுடைய பாதத்திலும் அருண ஒளி வீசுகின்றதல்லவா? வீசும் நளின இரு பாதம், அருண ஒளி வீசும் உன்னுடைய அழகிய இரண்டு பாதங்கள், இரண்டு திருவடிகளை அருள்வாயே. நளின இரு பாதம் எனக்கு அருள்வாயே. பாதம் கிடைத்தால் போதுமே, வேறு என்ன வேண்டும்? செல்வம் வேண்டுமா? ஒன்றுமே வேண்டாம். இறைவனுடைய பாதத்தை நாம் அண்டிவிட்டால் வேறு எந்த பதவியுமே வேண்டாம். அடுத்த வரியில் சிவபெருமானை பற்றி கூறுகின்றார். விடை கொழு பாகர் விமலர் திரிசூலர். விடை, எல்லா கடவுளுக்கும் வாகனங்கள் இருக்கும். இவருக்கு எது வாகனமாக இருக்கிறது? சிவபெருமானுக்கு எது வாகனமாக இருக்கிறது? விடை. விடை என்றால் ரிஷபம். விடை கொழு பாகர், விடையை கொண்ட, வாகனமாக கொண்ட. பாகர், பாகர் என்று கூற வேண்டும். பாகர் என்றால் ஓட்டி. எதை ஓட்டுகிறார்? இந்த ரிஷபத்தை. அல்லது உமை பாகர், உமை என்று இங்கு இல்லை, உமை பாகர் என்று கூறியிருக்கலாம். ஆனால் இது பாகர் என்றால் இது ஓட்டி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேரோட்டி என்று கூறுவோம் அல்லவா? அப்படி இவர் விடையை ஓட்டுகிறார், ரிஷபத்தை ஓட்டுகிறார். இவர் விமலர். விமலர் திரிசூலர். திரிசூலர் என்றால் திரிசூலம் இருக்கிறது அல்லவா, அந்த திரிசூலத்தை ஆயுதமாக கொண்டு கையில் ஏந்தியுள்ளார் திரிசூலர். விமலர் மலம் இல்லாதவர். விகிர்தர் பர யோகர், மிக்க உயர்ந்தவர், மேலான யோகத்தவர். எப்பொழுது பார்த்தாலும் இவர் யோகம் செய்து கொண்டே இருப்பார் அல்லவா? அதனால் இவர் மேலான யோகத்தவர். நிலவோடே விளவு சிறு பூளை. நிலவு என்றால் பிறைச்சந்திரன். பிறைச்சந்திரனை அணிந்து கொண்டிருக்கிறார். நிலவோடே விளவு. விளவு என்றால் விழாமரத்து தளிர், விழாமர தளிர் அல்லது வில்வம் என்று வைத்து கொள்ளலாம். சிறு பூளை, பூளை என்னும் மலர். விளவு சிறு பூளை. நகு தலையோடாறு. நகு என்றால் நகைப்பது. நகு தலை, நகைக்கும் கபாலத்தை, நகையோடு கூடிய கபாலத்தை அவர் அணிந்திருக்கிறார். நகு தலையோடு ஆறு. ஆறு எந்த ஆறு? ஆகாச கங்கை. கங்கையை அணிந்திருக்கிறார். விட அரவு சூடும். எல்லா பாம்புகளுக்கும் விஷம் இருக்கும் அல்லவா? அந்த விஷம் பொருந்திய அந்த அரவை, பாம்பை சூடிக்கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் நிறைய புராண கதைகள் இருக்கின்றன. விட அரவு சூடும் அதிபார, இவ்வளவு பொருட்களையும் சூடிக்கொண்டிருந்தால் அந்த ஜடை பாரமாகத்தான் இருக்க வேண்டும். அதிபார ஜடை இறைவர். அந்த இறைவர் காண்பதற்கு ஏற்றவாறு, மகிழ்ச்சி அடைவதற்கு ஏற்றவாறு உமையும் மகிழ. உமை அடுத்த வரியில் உமை மகிழ என்று கூறுகிறார். உமையும் மகிழுமாறு என்ன செய்கிறார்? உமாதேவியாரும் மகிழுமாறு தளர் ஞான தளர் நடை இடாமுன் வருவோனே. அவர் தளர் நடை இட்டு வருகின்றார். எதை மாதிரி தளர் நடை? ஞான தளர் நடை. அவரே ஒரு ஞானஸ்தன், ஞான பழம். ஞான தளர் நடை இட்டு அவர்கள் முன்னே வந்தால் ஆஹா, அந்த காட்சியை நீங்களும் நினைத்து பாருங்கள். சிவபெருமானும் உமையம்மையும் உட்கார்ந்திருக்கிறார்கள். குழந்தை முருகன், ஞானஸ்தன் ஞானஸ்கந்தன், அவன் தளர் நடையிட்டு அழகாக கொஞ்சம் சலங்கை தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கியும் தன் கழல் சிலம்புடன் அது கொஞ்சவே அவன் வருகின்றான் என்றால் அந்த காட்சியை நாம் நினைத்து பார்த்தால் எவ்வளவு அழகாக இருக்கிறது. முருகனை தூக்கி முத்தம் இட நினைக்கிறது அல்லவா? அவ்வாறு அவன் வருகிறானாம். அவர்கள் முன்னே வருபவனே தவ மலரும் நீல மலர் சுனை அநாதி. தவ மலரும் மிகுந்த மலர்களை கொண்டுள்ள நீல மலர். எந்த மலர்? நீப மலர். நீலோத்பல பூக்களை கொண்டுள்ள சுனைகள் அவ்வளவு வளப்பமாக இருந்ததாம். திருத்தணி அந்த காலத்தில் வளப்பமாக இருந்ததினால் அங்கங்கே சுனைகள், சுனைகளில் மலர்களும் நீலோத்பலமும் மிகுதியாக காணப்பட்டன. தவ மலரும் நீல மலர் சுனை அனாதி தனிமலை உலாவு பெருமாளே. அனாதி என்றால் அதுக்கு ஆதி கிடையாது.
ஆதி இல்லாத தனிமலையில் வீற்றிருக்கும் பெருமாளே, உடையவர்கள் ஏவர் எவர்கள் என்ன நாடி உளமகிழ ஆசு கவி பாடி உமது புகழ் மேரு கிரி அளவுமான என உறவுமான மொழி பேசி நடை பழகி மீள வறியவர்கள் நாளை நடவும் என வாடி முகம்பேராய் நலியும் முன்னமே உன் அருண ஒளி வீசு நளின இரு பாதம் அருள்வாயே என்று கூறுகிறார். பிற்பாடு நாம் பார்த்தோம் சிவனை ஏத்தி எவ்வாறு முருகன் தளர் நடையிட்டு வருகிறான் என்று. எல்லா கடவுளுக்கும் ஒரு வாகனம் இருக்கும். சிவபெருமான் ரிஷபத்தை தன் வாகனமாக அமைத்து கொண்டுள்ளார். தர்ம தேவதை சிவபெருமானை குறித்து தவம் இருந்து தங்களுக்கு நான் வாகனமாக ஆக வேண்டும் என்று வேண்டியது. ஏனென்றால் தான் அழியாமல் இருக்க வேண்டும் என்று. சிவபெருமான் பிரளயம் வந்தாலும் அவர் ஒருவர்தான் நிலைத்து நிற்கப் போகிறார். அதனால் தானும் அவ்வாறே அழியாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்து இந்த தர்ம தேவதை சிவபெருமானுக்கு வாகனமாக ஆகியது. நான்கு கால்களுடன் கூடியதாக அமைந்து தன் வாகனத்தை ஆக்கி கொண்டார். சிவனுடைய பொருளாகிவிட்டதனால் இனி அழிவு அதற்கு உண்டாகாது. ரிஷப வாகனருக்கு நந்தேவர் என்று பெயர். இவர் ஜீவாத்மாவின் சின்னமாகவே விளங்குகிறார். நீங்கள் திருக்கோயில்களில் பார்த்திருப்பீர்கள், சிவபெருமான் கர்ப்பகிரகத்தில் இருந்தால் அதற்கு முன்னாடி வெளி பிராகாரத்தில் நந்தி தேவர் அவரை பார்த்து கொண்டு இருப்பார். அவரை பார்த்து கொண்டு வெளியில் அவருடைய உருவம் இருக்கும். நந்தி தேவர் அவரை நோக்கி இருக்கும். இது எதை குறிக்கிறது? உயிர்கள் அனைத்தும் சிவபெருமானை அடைவதற்கு தங்கள் கவனத்தை அவரை நோக்கி செலுத்த வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் இந்த நந்தி தேவர் ஜீவாத்மாவின் சின்னமாக விளங்குகிறார். நாம் எல்லாம் ஜீவாத்மா அல்லவா? பரமாத்மா என்பது சிவபெருமான் ஒருவர் தான். நாம் எல்லாம் ஜீவாத்மா, நம்மை குறிக்கிறது இந்த நந்தி தேவர். தர்மத்தின் சின்னமாகவே கருதுவர் இந்த காளையை. நந்தி தேவர் தான் சைவ சமயத்தின் முதல் குருவாக கருதப்பட்டார். பிரதோஷ காலங்களில் யாவருக்குமே தெரியும், இது தெரிந்ததுதான். பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் இந்த நந்தியின் தலை மத்தியில் நடனம் ஆடுவதாக சைவர்கள் நம்புகின்றனர். கோயில்களில் இந்த வழிபாட்டை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த முறை பின்பற்றப்படுகிறது. ஆலகால விடத்தை உண்டார் அல்லவா? இறைவன் ஆலகாலத்தை உண்டு உமையவளின் மடியில் மயங்கி விட்டார். அப்பொழுது இந்த நந்தி தேவர் என்ன செய்தார்? வாயிலில் காவல் காத்து கொண்டு எந்த தேவரையும் உள்ளே விடாமல் தடுத்தார். விடை கொழுவு பாகர் விமல திரிசூலர் அல்லவா? அடுத்து காமபான மட் அனந்த கோடி மாதரை புணர்ந்த கால ஏறு கர்த்தன் எந்தை அருள்பாலா என்று ஒரு திருப்புகளில் வருகிறது. காமபான மட் அனந்த கோடி மாதரை புணர்ந்த காளை என்று வருகிறது. காளை எத்தனை மாதரை புணர்ந்தார், எத்தனை மாதரை திருமணம் செய்து கொண்டார் நமக்கு தெரியாத விஷயமாக இருக்கிறதே என்று நீங்கள் எண்ணலாம். இது திருமாலை குறிக்கிறது. ஒரு சமயம் திரிபுராதிகளை தகனம் செய்வதற்காக தேர் நியமிக்கப்பட்டதல்லவா? அப்பொழுது தேவர்கள் ஒவ்வொருவர் தேரின் பகுதிகளாக ஆயினர். அப்பொழுது சிவபெருமான் என்ன செய்தான்? ஒவ்வொருவரும் நினைத்து கொண்டார், சிவபெருமானா திரிபுராதிகளை அழிக்கப் போகிறார், நாம் தான் அழிக்கப் போகிறோம் என்று ஆணவம் வந்தது. அதனால் சிவபெருமான் என்ன பண்ணினார், என்ன செய்தார்? அவர் தேரிலிருந்து கீழே இறங்கினார், சற்று இறங்கினார். அச்சு முறிந்தது. அச்சு ஏன் முறிந்தது? பிள்ளையாரை முதலில் வணங்காததால் அச்சு முறிந்தது. இருந்தாலும் அந்த அச்சு முறிந்த தருணத்தில் திருமால் என்ன செய்தார்? காளை வாகனமாக ஆகி சிவபெருமானை தன் மேல் ஏற்றிக்கொண்டார். இது வெகு நாளாக திருமால் தவம் இருந்ததாகும். அது அவருக்கு நிலைத்து விட்டது. அவர் நினைத்தது நடந்து விட்டது. காளை ஏறு காமபானம் அட் அனந்த கோடி மாதரை புணர்ந்த காளை, திருமால்தான் அந்த காளை. இப்பொழுது புலவர்களை பற்றி பேசினோம் அல்லவா? புலவர்கள் யார் யார் எதை கொடுப்பார்களோ அங்குதான் செல்ல வேண்டும் என்று நினைத்து அங்கு போய்
நீ மேருமலை உடையவர்கள் ஏவர் எவர்கள் என நாடி உளமது பேசினார்கள் அல்லவா. உளமது மகிழ அவர்கள் பேசினார்கள். புலவர்கள் யாவருமே வறியவர்களாக இருந்தார்கள். ஆனால் புலவரே இல்லாத ஒருவன் புலவராக ஆக வேண்டும் என்று நினைத்தான். அப்பொழுது அவன் வறியவனுக்கும் வறியவன் தானே. ஒரு ஏழை என்ன செய்தான், தான் புலவராக ஆகி அதாவது கவிகள் பாடி செல்வந்தர்களிடமிருந்து செல்வமும் மற்ற பொருட்களையும் பெற வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவனுக்கு கவி பாட தெரியாது. அதனால் ஒரு புலவரிடம் சென்று அவன் சொன்னான், எனக்கு ஆசையாக இருக்கிறது, ஆவலாக இருக்கிறது, நான் கவி பாட வேண்டும் என்று. எனக்கு பிரபுக்களிடமிருந்தே எனக்கு பொருள்கள் வேண்டும், எப்படி நான் பெறுவது என்று. நீ கவலைப்படாதே அப்பா, அவர் கருணாகரனாக இருந்தார், அதனால் அப்படி சொல்லியிருக்கிறார். உன் வேலையை பார்த்து கொண்டு போ என்று சொல்லவில்லை. அவர் சொல்கிறார், நீ கவலைப்படாதே அப்பா, நீ கண்ணா பின்னா என்று சொல்லு, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டார். உடனே இவனும் மறுநாள் சென்றான். அங்கு போய் அவை இருந்தது. அவைகளில் அமைச்சர்கள் இருந்தார்கள், பல பிரமுகர்கள் இருந்தார்கள், பலர் இருந்தார்கள், அரசனும் இருந்தான். அரசன் முன் இவன் போய் பல மொழிகள் பேசி பல சொற்களை பேசி பிறகு கண்ணா பின்னா என்று கூறினான். யாவருக்கும் கோபம் வந்துவிட்டது. இவனை சிறையில் அடையுங்கள் என்று கூறினார். அந்த சமயத்தில் முன்னால் சொன்னாரே அந்த புலவர் வந்து சேர்ந்தார். இவன் கூறுவதில் என்ன தவறு கண்டீர்கள், இவனை சிறையில் அடைப்பதற்காக நீங்கள் கூறுகிறீர்களே, என்ன குறை கண்டீர் என்று கூறினார். அப்பொழுது இவன் கண்ணா பின்னா என்று கூறுகிறான் என்று. அப்படித்தானே, நான் அதற்கு விவரமாக விளக்கம் கூறுகிறேன் என்று கூறினார். கண்ணா என்றால் யார் தெரியுமா, கர்ணா. அரசனே, தங்களை இவன் ஒன்றுமேறியாதவன் என்று நினைக்காதீர்கள், இவன் தாங்கள் கர்ணன் போல் நீங்கள் வாரி வாரி கொடுப்பீர்கள் என்று கூறுகிறான். அது சரி, கண்ணா என்றால் பின்னா என்று ஏன் கூறினான் என்று மற்றவர்கள் கேட்டார்கள். ஓ, அதை கூறுகிறீர்களா, முதலில் கர்ணா என்று கூறினான் அல்லவா, பின்னா என்றால் கர்ணனுக்கு பின்னால் வந்த தர்மன் என்று கூறுகிறான். அதனால் அரசே, உங்களை அவன் கர்ணனாகவும் தர்மனாகவும் பாவித்து நீங்கள் யாவும் கொடுப்பீர்கள் என்று அவர் கூறினார், சமாளித்தார். அப்பொழுது எல்லாம் அவனுக்கு அந்த ஏழைக்கும் கிட்டியது. இப்படி புலவர்கள் எது வேண்டுமானாலும் கூறுவார்கள். கூறி என்ன வேண்டும் அவர்களுக்கு, அவர்களுக்கு வேண்டுவது ஒன்றுதான், செல்வம்தான். வறுமையிலிருந்து தான் விடுபட வேண்டும் என்று வாய்க்கு வந்ததை கூறுவார்கள். அது நிஜமோ பொய்யோ தெரியாது. கவி பாடி உடையவர்களே வரவர்கள் என நாடியுள மகிழ ஆசு கவி பாடி உமது புகழ் மேறுகிரியளவுமானதென உரமுமான மொழி பேசி உமது புகழ் மேறுகிரியளவுமானதென உரமுமான மொழி பேசி நடைபழகி மீள வறியவர்கள் நாளை நடவும் என வாடி முகம் வேறாய் நடைபழகி மீள வறியவர்கள் நாளை நடவும் என வாடி முகம் வேறாய் நலியும் உணமேயுணருண ஒளி வீசு நளின இருப்பாத முருள்வாயே நலியும் உணமேயுணருண ஒளி வீசு நளின இருப்பாத முருள்வாயே மலர் திரிசூலர் விகிர்தர் பரயோகர் நிலவோடே விட
கடை கொழுவு பாகர் விமலர் திரிசூழர் விகிர்தர் பரயோகர் நிலவோடே விளவு சிறு பூளை நகுதலையுடாறு விட வரவு சூடு மதிபாறு விளவு சிறு பூளை நகுதலையுடாறு விட வரவு சூடு மதிபாறு சடை இறைவர் காண உமை மகிழஞான தளர் நடையிடா முன் வருவோரே சடை இறைவர் காண உமை மகிழஞான தளர் நடையிடா முன் வருவோனே தவ மலரு நீல மலர் சுனையனாதி தனிமலையுலாவு பெருமாளே தவ மலரு நீல மலர் சுனையனாதி தனிமலையுலாவு பெருமாளே. என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் திருத்தணி பாடல் உடையவர்கள் ஏவர் இவர்கள் என நாடி உளமது மகிழ்ந்து நீங்களும் உளமது மகிழ்ந்து போயிருப்பீர்கள். இதை கேட்டு இந்த பாடலின் விரிவுரையையும் இந்த பாடலையும் கேட்டு நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள். அடுத்து வரும் நாட்களில் நாம் ஒவ்வொரு திருப்புகழ் பாடலாக கண்டு கழிக்கலாம். வணக்கம்.